தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சத்துக்கும் அதிகமான பணியாளர்கள் இருக்காங்க ஆனா இன்னைக்கு வேகன்சி காலி பணியிடம் என்பது இருக்கு அதுல வந்து இன்னைக்கு 80,000 ஊழியர்கள் இருக்காங்க நமது சங்கத்தின் 40,000க்கும் அதிகமான ஊழியர்கள் இருக்காங்க அங்கன்வாடி ஊழியர்களுடைய கோரிக்கைகள் என்ன ஏன் வந்து இப்படி எல்லா மாவட்டங்களிலும் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு வந்து இன்னைக்கு எல்லா இடத்தலயுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க எங்களுடைய அலுவலர்களும் சொல்றாங்க என்ன திடீர்னு வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படி திடீர்னு வந்து நாங்க உட்காரல நாங்கள் வந்து 38 ஆண்டுகளுக்கு மேலாக 38 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கன்வாடி ஊழியர்களாக பணி செய்து வருகிறோம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இன்னைக்கு தான் இந்த பேர் மாற்றம் என்பது கிடைச்சிருக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பெயரை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த பணி என்பது கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து சமூக நலத் துறையின் கீழ கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து சுகாதாரம் சுற்றுப்புற சுகாதாரம் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி போன்ற அனைத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களாக இன்னைக்கு வந்து நாங்க இருக்கிறோம். நாங்க வந்து 0 டு 5 வயது வரையில உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியம் அவங்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்குதா அவங்களுடைய எடை என்ன அவங்க வந்து வயதுக்கேத்த வளர்ச்சி அவங்களுக்கு இருக்குதா அவங்களுடைய உயரம் அவங்க வயதுக்கேற்ற மாதிரி இருக்குதா அவங்களுடைய எடை என்பது வயதுக்கேற்ற மாதிரி இருக்கா ஆரோக்கியம் வயதுக்கேற்ற மாதிரி இருக்குதா அவங்களுக்கு தடுப்பூசி முறையாக போடப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் அவங்க வந்து இந்த வயதில இவ்வளவு எடை இருக்கணும் குறைவாக இருந்தால் நீங்க அவங்களுக்கு இந்த குறைவுக்கு என்ன காரணம் அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நாங்க வந்து இந்த இந்த உணவுகளை கொடுக்க வேண்டும் சவளை நோஞ்சான் அப்படிலாம் இருந்துச்சு ஒரு 1984 85 ஆண்டுகள்லலாம் சவளை நோஞ்சான் என்பது தமிழகம் முழுவதும் நிறைய இருந்துச்சு இன்னைக்கு அப்படி சவளை குழந்தைகளையே பார்க்க முடியாது அந்த வந்து இன்னைக்கு ஊட்டச்சத்து இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்களின் பணி என்பது மிக சிறந்தது அப்படின் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்ட் லெவல்ல இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுபோல இன்னைக்கு கற்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இவர்களுடைய தேவைகள் இவர்களுக்கான ஊட்டச்சத்து அவர்களுக்கான கல்வி மற்றும் அவர்கள் என்னெல்லாம் சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டால் அவங்க வந்து ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதன் மூலமும் குழந்தைகள் 5 வயதிற்குள் ஆரோக்கியமாக வளர்வதன் மூலமும் ஒரு நல்ல தலைமுறையை வளர்த்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது அரசு வந்து அங்கன்வாடி ஊழியர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அந்த பணியை நாங்கள் செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த வேலை மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வேலை செய்யறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷன் டியூட்டி செய்யறோம் போலியோ வேலையை நாங்க தான் செய்யறோம் விட்டமின் கேம்ப நாங்க தான் செய்யறோம் டிவார்மிங்க நாங்க தான் செய்யறோம் இது இல்லாம அங்கிருந்து மோடி ஐயா என்னெல்லாம் ஆர்டர் போடுறாரோ என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வராரோ என்னெல்லாம் நலத்திட்டம் இருக்கோ அத்தனைக்கும் யாரு சிறந்தவர்கள் யாரு நல்ல வேலை செய்யறவங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கன்வாடி பணியாளரான நாங்க மட்டும்தான் அந்த நேரத்துல அவருக்கு உலகத்துல இருக்க எந்த துறையை சேர்ந்தவங்களையும் ஞாபகம் வராது அங்கன்வாடி பணியாளர் கையில கொடுத்தாதான் அந்த வேலையை முறையா செய்வாங்க கரெக்டா அந்த நலத்திட்டங்கள் போய் யாருக்கு சேரணுமோ அது போய் சேரும் அப்படின்னு அந்த நேரத்துல மட்டும் எங்களை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா நான் சொன்ன எந்த வேலைக்குமே எங்களுக்கு தனியா ஒரு சம்பளமோ தனியா ஒரு சலுகைகளோ தனியா எந்த இதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சதில்ல இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து இந்த கொரோனா காலத்திலையும் ஏற்பட்டது கொரோனா காலத்தில் அனைத்து மக்களையும் இதே எங்களது இயக்குனர் உள்ளே போங்கள் உள்ளே போங்கள் மக்கள் எல்லாம் உள்ளே போங்கள் பாதுகாப்பாக இருங்கள் சொன்ன எங்கள் இயக்குனர் ஆனால் அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களை வெளியே இருந்து மக்களை பாதுகாக்குங்கள் பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்ற ஒரே சொன்ன ஒரே காரணத்திற்காக எங்கள் மக்கள் இந்த கபசூர குடிநீர் காய்த்து கொடுப்பதிலிருந்து அவர்கள் பேஷண்டாக வீடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பேஷண்ட்டுகளை அந்த வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பது வரை மருத்துவரை சந்திப்பது வரை அனைத்து பணிகளையும் செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த கொரோனா வார்டில் படுத்திருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு கஞ்சி அதாவது அவர்களுக்கான உணவை தயாரிப்பது உதவியாளர்கள் அங்கே இருந்து செய்வதும் அந்த மருத்துவமனையை சுத்தம் செய்வதும் அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் சொல்கிறோம் ஆனால் பல இடங்களில் வந்து எங்கள் அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர் தெரு முனைகளிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் இந்த கபசூர குடிநீர் சொந்த செலவில் எந்த விதமான காசும் வந்து அவங்க கொடுக்கலை அரசோ இல்லை எங்கள் அதிகாரிகளோ அந்த கேஸ் என்பது யூஸ் பண்ணப்பட்டு அந்த கபசூர இது வாங்கி என்ன பவுடர் மட்டும்தான் கொடுப்பாங்க அதை காய்ச்சி பஸ் ஸ்டாண்டுகள்லேயும் மக்கள் கூடும் அதிகமாக கூடும் இடங்கள்லேயும் கொண்டு போய் வச்சு அவர்களுக்கு கொடுத்து டெய்லி தினமும்
இன்று வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம் அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நிறைய இருக்கா கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனாவால் பாதித்து இறந்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இன்னி வரைக்கும் எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை அது மாதிரி அவங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வைக்கறாங்க அப்படினா அரசுல ஆனா எங்களுக்கு வந்து மையங்கள் திறக்கப்படல இன்றைக்கு வந்து உலர் உணவா கொடுத்துட்டு இருக்கோம் ரா ஃபுட்டா ஆனா மையத்தை திறக்கணும் அப்படினு கட்டாயப்படுத்தி மையத்தை திறக்க சொல்லி ஊழியர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவர்கள் பணி செய்யணும் அந்த கொரோனா கேம்ப் போதியும் அவங்க பணி செய்யணும் அப்படினு கட்டாயப்படுத்துறாங்க அந்த பணியில வேலை செஞ்சவங்க மறுநாள் போய் காச்சல்ல படுத்து இறந்தவங்களும் இருக்காங்க இதெல்லாம் இந்த அரசோ இந்த இயக்கனரோ கண்டு அவர்களுக்கான நிவாரண தொகையை பெற்று தர வேண்டும் இன்னும் கூடுதலா சொல்ல போனா கொரோனா இல்ல அப்படிங்கற ஸ்டேட்மென்ட்ட கொடுக்க சொல்லி யார் சொன்னாங்கன்னு தெரியல கொரோனாவால் பாதித்து கொரோனாவால் இறந்தால் கூட அவர்கள் கொரோனாவால் இறக்கல அவர்கள் பாசிட்டிவ் அப்படிங்கறது இல்ல அவங்களுக்கு வந்து சரியாயிடுது அவங்களுக்கு வந்து அதனால இறக்கல ஹார்ட் அட்டாக் திடீர்னு வந்துச்சின்ற ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட்டை வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்க அவலம் இருக்கு அதே மாதிரி இதை வந்து முழுமையா களையணும் இந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து செய்வாங்கன்ற இப்போ சொல்ற மாதிரி செய்வாங்கன்ற நம்பிக்கையோட நாங்க காத்துட்டு இருக்கோம் நாங்க ஒவ்வொரு முறையும் அரசுல வந்து நாங்க எங்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்க போராடும் போதும் அழைத்து பேசி இருக்காங்க ஒரு சில கோரிக்கைகளை கொடுத்து இருக்காங்க இல்ல நாங்க சொல்லல ஆனா அங்கன்வாடி ஊழியர் அரசு ஊழியராக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்க 2016 இல் போராட்டம் வைத்து 10 நாள் போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தும் போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எங்களுக்கு என்ன உத்தரவு கொடுத்தாங்கன்னா 110 விதியின் கீழ் நான் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறேன் இதல வந்து 7வது ஊதிய குழு அமல்படுத்தப்படும் போது சிறப்பு காலமுறை ஊதியம் வாங்கக்கூடிய அனைவரையும் நாங்க வந்து முறையான காலமுறை ஊதியத்திற்குள் கொண்டு வருவோம் அப்படினு சொன்னாங்க அந்த கோரிக்கையை ஏற்று 10 நாள் ஊதியத்தை இழந்து நாங்க அந்த போராட்டத்தை அம்மா சொல்லி இருக்காங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படி நினைச்சோம் ஆனால் ஊதியக்குழு அமல்படுத்தும் போது அம்மா வந்து இல்ல ஊதியக்குழு அமல்படுத்தும் போது எங்களுக்கு வந்து மீண்டும் அதே சிறப்பு காலமுறை ஊதியத்துல தான் வந்து நிக்கிறோம் முறையான காலமுறை ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை அதனால தான் நாங்க திரும்ப போராட்டத்துக்கு போனமே தவிர எங்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் கொடுத்திருந்தால் சொன்ன மாதிரி சொன்னதை செய்திருந்தால் சொன்ன வாக்குறுதியை அவங்க வந்து நிறைவேற்றி இருந்தால் நாங்க போராட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்திருக்காது அதே மாதிரி பென்ஷன் வந்து குறைந்தபட்சம் 2000 கொடுக்கறாங்க அந்த 2000 என்பது எந்த அளவுக்கு போதும் ஒரு ஓஏபி பென்ஷன் கூட 1000 ரூபாய் கொடுக்கறாங்க எங்க பெண்களுக்கு 32 ஆண்டு இந்த அரசுல வந்து சமூக நலத்துறையில சமூக நல பணிகளை செய்து ஓய்வு எடுக்க கூடிய இந்த பெண்களுக்கு 2000 என்பது குடும்ப நடத்த போதுமானதாக இல்லை ஒரு தனிநபராகட்டும் இருக்கட்டும் கல்யாணமாகி கணவனை இறந்தவராக இருக்கலாம் அல்லது ஊனமுற்றவர்களாக இருக்கலாம் குடிகார கணவராக இருக்கலாம் அந்த கடைசி காலம் என்பது ஒரு மருத்துவ செலவு கூட இந்த 2000 என்பது பத்தாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்து தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒட்டுமொத்த தொகையை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு 5 லட்சமும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் இன்னைக்கு நாங்க இறங்கி நின்று போராடிட்டு இருக்கோம் நாங்க பொறுமையா போராடிக்கிட்டு இருக்கோம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு அதுக்கு மேல மேலிடம் தான் சார் முடிவு பண்ணுவோம்